தருவது தர்மம், தன்னையே தருவது தியாகம் என்று தன்னே உணவாக
ஒவ்வொரு மனிதனும் உனது பலியினால் எனது பலியினால் தியாகங்களினால் இறைவனை சங்கமிக்க வேண்டும். நற்கனின் முகங்களை நம்மிலே காண வேண்டும். எனவே நற்கனை விருந்தில் பங்கு பெறும் நாம் அனைவரும் சாதி மத இதாம் பாடுபாடுகளை கலைந்து ஒரே குடும்பமாக இணைந்து உறவில் வளர்வோம். அதற்கான இறையர்களை வேண்டி இணைவோம். பரத்தை எங்களுக்கு அருள் நீராக.
பற்றி இன்றைய முதல் வாசகம் தெளிவாக கூறுகின்றது. ஆண்டவர் கூறிய வார்த்தைகளுக்கு அம்மக்கள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என பதிலளித்தனர். நாமும் அவர்களை போன்று வாழும் மனநிலையுடன் வாசகத்தை வாழ்வாக்குவோம். விடுதலை பயணம் பிரிவு 24 இறைவார்த்தைகள் 3-8 முடிய முதல் வாசகம் விடுதலை பயணத்திலிருந்து வாசகம் பிரிவு 24 இறை வார்த்தைகள் 3-8 முடிய மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலை அடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலில் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினார். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதையை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறுபாதையை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்படுத்தியிருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து இப்ப அனைத்து வார்த்தைக்கும் வணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Thank you.
இறை வார்த்தைகள் 11-15 முடிய இப்போது கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவு மிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல, அதாவது படைக்கப்பட்ட இவ்வளவு சார்ந்தது அல்ல. அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள் கன்றுக்குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்கு மேலே அதை படைத்து நமக்கு என்றுமுள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளாட்டு கிடாய்கள் காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டப்பட்டவர்கள் மீது தெளிக்கும்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கும் நாம் வழிபாடு செய்யும் சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களில் இருந்து நம் மனசாற்றை எத்தனை மிகுதியாக தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவினால் தம்மை தாமே கடவுளுக்கும் மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராக இருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேச்சை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு புதிய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களில் இருந்து மீட்படுகிறது. புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ட நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் இருவரை அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண் குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டிற்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு
தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக் கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இரையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர் புகழ் பாடல்கள் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றனர். மகிழ்ச்சியோடு அருட்பணியாளரின் சார்பாக வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். இன்று உலகமானது தங்களுடைய போட்டி நிறைந்த ஒரு வாழ்க்கையை யாரை எந்த நேரத்தில் கவிழ்த்து மிதித்து யார் மேலே வரப்போகிறார் என்கிற பயம் பலருடைய வாழ்வில் முழுவதுமாக நிரம்பி இருக்கிறது. இன்றைய உலகிலே அன்பு, பாசம், உறவு, நட்பு, சகோதரத்துவம், தங்களுடைய கருணை நிறைந்த வாழ்க்கை, இரக்கம், ஆன்மீகம் போன்றவைகள் ஆன்மீகத்தினுடைய விழுப்பியங்களிலே அந்த சொல் வண்ணங்கள் பொருளற்று மறைந்து கொண்டிருக்கின்ற ஒரு தருணம். இன்றைய வாழ்க்கையிலே அத்தியாவசியமான தேவைகளே ஆடம்பரமான தேவைகளாக மாறிவிட்டது. இந்த ஆடம்பர தேவைகளில் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக இது உலகத்திலே ஒரு போட்டி நிறைந்த ஒரு வாழ்விற்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறான். கணவனை, குழந்தையை காணாமல் குடும்பத்தில் என்னால் இருக்க முடியாது என்ற நிலை மாறி இன்று தொலைக்காட்சியில் ஒரு சில நாடகங்கள் பார்க்காமல் இன்று பலருக்கு இருக்க முடியாது. தலைநிமிர்ந்து வாழக்கூடிய இந்த இளையோர் சமுதாயம் 24 மணி நேரமும் அலைபேசியில் தலை குனிந்து தங்களுடைய வாழ்க்கையை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். வழிபாடுகளுக்கு முக்கியம் கொடுக்க வேண்டிய ஒரு தருணத்திலே திருப்பலி நேரத்தில் கூட, எழுந்தேற்ற நேரத்தில் கூட தங்களுடைய வாழ்வு அலைபேசியில் உட்கார்ந்து கொண்டு காலுக்கு மேல் காலை போட்டுக்கொண்டு ஏனோ ஒரு ஆடம்பர வழிபாடுகளிலே பங்கெடுக்கிறோம். அமெரிக்கா நாடு ஏன் நம்முடைய அருகாமையில் தான் இருக்கிறது, நம்முடைய பக்கத்தில் உள்ளங்கையில் இருக்கிறது என்ற எண்ணத்தோடு மனிதன் இன்றைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். இறையீசுவில் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே இதயம் தொடுகின்ற ஒரு உணர்வை மறைந்து அந்த தொடு உணர்விலே மனிதனின்றி இன்றைய வாழ்க்கையிலே தன்னை முழுவதுமாக காணாமல் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் தான் இவ்வேளையில் கடவுள் நம்மை நற்கருணையின் முகங்களாக வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுகிறார். தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுத்து தன்னுடைய வாழ்வை பிறருக்காக அர்ப்பணித்து நம் ஒவ்வொருவரையும் கடவுள் பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, என் சகோதரனே, என் சகோதரியே,
நான் உனக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் கொடுத்தேன், நீ எனக்காக என்ன செய்ய போகிறாய் என்று. என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் உனக்காக அர்ப்பணித்திருக்கிறேன். என்னுடைய வாழ்வை நான் உனக்காக கொடுத்ததன் மூலமாக நீ எதை தரப்போகிறாய் என்று. ஒரு முறை ஒருவர் என்னை சந்தித்து கேட்டார், ஃபாதர், நான் பங்கெடுத்திருப்பலாம், பல ஆலயங்களுக்கு சென்றிருப்பேன், என்னுடைய சிறு திருமணத்திற்கு என்னுடைய திருவருட் சாதனம் பெற்ற நாட்களிலிருந்தே நற்கருணையை நான் உட்கொண்டிருக்கிறேன், அதிகமான பிரசங்கங்கள் கேட்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் இல்லை. அப்பொழுது அவரை பார்த்து கேட்டேன், எத்தனை ஆண்டுகள் திருமணமாகியது? எனக்கு திருமணமாகி ஏறத்தாழ 45 ஆண்டுகளாகிறது. இந்த 45 ஆண்டுகளிலே உங்களுடைய மனைவி உங்களுக்கு கொடுத்த உணவை பற்றி உங்களுக்கு ஞாபகம் உண்டா? அவர் சொன்னார், நான் இங்கு ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன், அவர் என்ன உணவு கொடுத்தார் என்று தெரியவில்லை. அப்பொழுது அவரிடம் சொன்னேன், உன்னுடைய ஆன்மா இன்று ஆரோக்கியமாக இருக்கிறதென்றால் நீ கொண்டிருந்த நன்மை நிறைந்த நற்கருணை நிறைந்த அந்த திருப்பலிகளை பங்கெடுத்து உட்கொண்ட அந்த தெய்வீக உணவு. உன்னுடைய ஆன்மா இன்று உடலோடும் ஆரோக்கியத்தோடு இருப்பதை நீ மறந்துவிடக்கூடாது என்று பதில் சொன்னேன். இறையேசுவில் பிரியமானவர்களே, நற்கருணை எனது உயிர், நற்கருணை எனதுடைய உயிர் மூச்சு, நற்கருணை இன்றி நான் இல்லை, நாம் முழுவதும் இயங்குவதும் இருப்பதும் இந்த நற்கருணையில் தான். அன்னை தெரேசா தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அனுபவத்தை தன்னுடைய புத்தகத்திலே எழுதி தந்திருக்கிறார். அதாவது தெருவிலே ஒரு முறை அன்னை தெரேசா தேடி செல்கிறார். நடைபாதையில் ஒரு மனிதன், அந்த நடைபாதையோடு அந்த தோல் ஒட்டியிருந்து அந்த உடல் முழுவதும் புழுக்களால் இருக்கிறது. அப்பொழுது அந்த மனிதனை பராமரிப்பதற்காக ஏறத்தாழ 2 முதல் 3 மணி நேரம் செலவு செய்கிறார். அந்த சகோதரியை பார்த்து கேட்கிறார் மற்றொரு சகோதரி, அந்த உடலை தொடும் போது உங்களுக்கு என்ன உணர்வு இருந்தது என்று. அப்பொழுது புனித அன்னை தெரேசா சொல்லுவார், நான் இதுவரையிலும் கிறிஸ்துவின் பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறேன் என்று. அந்த உன்னதமான அந்த மனிதனுடைய உடலை தொட்டப்பொழுது கிறிஸ்துவின் உடலை தொட்டதான அனுபவத்தை நான் பெற்றிருந்தேன் என்று. இதுதான் நற்கருணையின் முகம். நற்கருணையின் வாழ்வு நமக்கு தேவை. வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவை வாழ்கின்றார் என்று கலாத்தியர்களிலே நூல் 2வது நூல் பகுதியிலே 20வது இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கின்றோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, நாகரிகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த நாகரிகம் நிறைந்த வாழ்க்கையிலே இங்கு மனிதன் நவீன உலகத்திலும் தன்னுடைய அலை வாழ்க்கையிலும் அலைமோதி கொண்டிருக்கிறார். இந்த நாகரிகம் நிறைந்த உலகிலே தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக தொலைந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலிலே நற்கருணையின் முகங்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் முதலாவதாக இந்த நற்கருணை முகம் ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது. இந்த நற்கருணை முகம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது. வழியாக நாம் கடவுள் மீது ஒரு மாபெரும் கொடையை நாம் பெற்றிருக்கிறோம். கடவுள் நமக்கு தருகின்ற இந்த மாபெரும் கொடை ஒரு உறவின் வாழ்வாக நமக்கு தரப்படுகிறது. ஒரு புதிய உறவிற்கான ஒரு அழைப்பு இந்த நற்கருணை. எனவே இந்த நற்கருணையின் முகத்திலே அந்த புதிய உறவை நாம் பெற்றுக் கொள்கிறோம், அனுபவிக்கிறோம். அந்த புதிய உறவில் நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்த தோன்றுகிறோம். இயேசு தன்னுடைய உடலை முழுவதுமாக, தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக கொடுத்து ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். எவ்வாறெனில் தொடக்க நூலிலே 4வது நூல் பகுதி 12 முதல் 14 இறைவார்த்தை எடுத்து சொல்லுகிறது, காயும் தன்னுடைய தம்பி ஆபேலின் இரத்தத்தில் சிந்தி கடவுள் மீது அவன் கடவுளை சந்திக்க ஒளிந்து கொண்டான் என்று. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமையிலே யாவே இறைவனால் அந்த மக்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். யாவே இறைவன் அந்த மக்களோடு மோசையோடு உடன் இருக்கிறார். அப்பொழுது அங்கே ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளப்படுகிறது. இது ஒரு பழைய உறவினுடைய உடன்படிக்கை. ஆனால் ஒரு புதிய உறவிற்கான உடன்படிக்கையிலே
கடவுள் இந்த நற்கருணி மூலமாக நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஒரு முறை ஒரு சிறுமி விபத்திலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். இந்த சிறுமிக்கு அவசர சிகிச்சையில் அனுமதிக்கப்படும் சூழல். அப்பொழுது மருத்துவர் சொல்லுகிறார், இந்த சிறுமியை உயிர் உழைக்க செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஊருக்கு சென்று விட்டு வெளியே வருகிறார். இறுதியிலே அந்த சிறுமியினுடைய அண்ணன் இரத்தம் பொருத்தமாக இருக்கிறது. அந்த சிறுமியினுடைய அண்ணனுடைய இரத்தத்தை எடுக்க வேண்டும் என்று மருத்துவர் கேட்டுக்கொள்கிறார். அப்பொழுது அந்த சகோதரன் கேட்கிறார், படுக்கையில் இருந்த நிலையில் என்னுடைய இரத்தத்தை எடுக்கின்ற பொழுது நான் உயிர் பிழைப்பேனா இல்லை இன்றோடு நான் மடிந்து விடுவேனா? மருத்துவர் இது மறு பரிசோதனை செய்த பின்பு இரத்தத்தை தன்னுடைய இளைய சகோதரிக்கு அந்த இரத்தமானது செலுத்தப்பட்ட பின்பு எழுந்து நின்ற நேரத்திலே அந்த அண்ணன் மகிழ்ச்சியோடு உற்று நோக்கி பார்க்கிறார், நான் பிழைத்து விட்டேன், நான் இன்னும் சாகவில்லை. காரணம், அண்ணனுக்கு கொடுத்த அறிவு இரத்தம் சிந்தியதால் நான் வாழ்ந்து வர மாட்டேன், நான் இறந்து விடுவேன் என்று. என்னுடைய இரத்தம் இன்று என்னுடைய சகோதரிக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, என்னுடைய வாழ்வு இன்றோடு முடிந்து விட்டது என்று. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இதைத்தான் அன்றும் இஸ்ராயல் மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கை. லேவியர் நூல் 17வது நூல் பகுதியிலே இஸ்ராயல் மக்கள் குருதியை உயிருக்கு மேலாக கருதினார்கள். உயிராக தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கொண்டிருந்தார்கள். கால்நடைகளில் குருதிகளை அருந்தினால் கடவுளுடைய முகத்தை திருப்பிக் கொள்வார். யாவே இரவன் உங்களுடைய முகத்தை அவருடைய முகத்தை உங்கள் பக்கம் திருப்ப மாட்டார், அவர் இந்த இனத்தையே அழித்து விடுவார். எனவே குருதியின் இரத்தத்தை நீங்கள் உட்கொள்வது தீண்டக்கூடியது என்று. எனவே இன்றைய முதல் வாசகத்திலே சொல்லப்பட்ட அந்த விடுதலை பயணம் 24 நூல் பகுதி 3வது இறை வார்த்தையிலே மோசே மக்களிடம் வந்து சொல்லுகிறார், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்த பொழுது நீங்கள் அனைத்தையும் செயல்படுத்துவோம் என்று உறுதியேற்கிறீர்கள். ஆனால் இந்த பலிபீடத்திலே நான் இரத்தத்தை தெளித்த பின்பு மீதியுள்ள இரத்தத்தை அந்த மக்கள் மீது தெளித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளிலே நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசு சிந்திய இரத்தம் நம்முடைய நலவாழ்வின் உறவுக்காக, ஒரு புதிய உறவுக்காக, ஒரு புதிய உடன்படிக்கைக்காக தன்னுடைய வாழ்வை முழுமையாக கொடுத்து நமக்காக அவர் தன்னுடைய வாழ்விலே இரத்தம் சிந்தியிருக்கிறார். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நற்கருணையின் முகம் ஒற்றுமையின் வெளிப்பாடு. நற்கருணையின் முகம் ஒற்றுமையின் வெளிப்பாடு என்பதை சிந்திக்கின்ற தருணத்திலே யோவான் எழுதிய நற்செய்தி 15வது நூல் பகுதி 4வது இறை வார்த்தையிலே சொல்லப்படுகிறது. யோவான் தன்னுடைய வாழ்க்கையில் சொன்ன அந்த செய்தி, நான் உங்களோடு இணைந்திருப்பதை போல நீங்களும் என்னோடு இணைந்திருக்க வேண்டும், நீங்கள் எல்லோரும் ஒன்றித்திருக்க வேண்டும். இந்த ஒற்றுமையின் சமூகத்தை உருவாக்குவதற்காகத்தான் நம் ஆண்டவர் நம் தலைவராகிய இயேசு இந்த உலகிலே வந்திருக்கிறார். எனவே இந்த ஒற்றுமை சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நீங்கள் இணைந்து பயணிங்கள் என்று சொல்லுகிறார். யோவான் செய்தி 6வது நூல் பகுதி 56வது இறை வார்த்தையிலே, என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிக்கக்கூடியவர் என்னோடு இணைந்திருப்பார், நான் அவர்களோடு இணைந்திருப்பேன். எனவே நற்கருணையின் முகம் ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது. இந்த ஒற்றுமையினுடைய சின்னமாக இந்த நற்கருணை வெளிப்படுகிற பொழுது நாம் கடவுளோடு இணைந்திருக்கிறோம், நாம் கடவுளோடு இணைந்து பயணிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை கடவுளோடு இணைந்து ஒற்றுமை சிகரமாக நம்மை வாழ அழைக்கின்றது. இயேசு நம்மோடும் நாம் பிறரோடும் இணைந்து வாழ வேண்டும் என்பதுதான். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த ஒன்றிப்பினுடைய அழைப்பு, இந்த நற்கருணையை உட்கொள்ளக்கூடிய நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, தகுதி உள்ள நிலையிலே கடவுளுடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்வோம். இதைத்தான் பவுலடியார் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 18வது நூல் பகுதி 28வது இறை வார்த்தைகளை சொல்லுகிறார், ஒவ்வொருவரும் தம்மை சோதித்தறிந்து கொண்ட பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தை பருக வேண்டும். காரணம், நீங்கள் கடவுளுடைய தண்டனைக்கு உள்ளாக்கப்பட மாட்டீர்கள்.
நீங்கள் வலுவற்ற நிலையில் இருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய உள்ளத்திலே கடவுளுடைய ஒன்றிப்பின் முகமாகிய இந்த நற்கருணையை உட்கொள்வதற்கு நீங்கள் தகுதி உள்ள முகங்களாக, தகுதி உள்ள மனிதர்களாக உங்களுடைய உள்ளத்தை ஆயத்தம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த இரண்டாவது வாசகத்திலே எபிரேயர் கடிதத்தின் ஒரு 9வது நூல் பகுதி 5வது இறை வார்த்தையிலே கடவுள் நமக்கு சுத்தத்த பலியாக கொடுக்கப்படுகின்ற கிறிஸ்துவை நீ உட்கொள்ளப் போகிறாய் என்றால் அது உன்னுடைய மனசார்ந்தானது கடவுளுக்கு ஏற்புடைய அந்த தகுதியோடு உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்கு உதவி செய்யட்டும் என்று சொல்லுகிறார். இறை இயேசுவின் பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் இறைவனுடைய உடலை நாம் உட்கொள்ளுகிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை அந்த கடவுளாகிய உடலினுடைய வாழ்வாக மாற்றம் பெற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அந்த ஒற்றுமையின் சிகரமாக உருவாக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்வில் இறை மக்கள் சமூகம் என்று சொல்லக்கூடிய இந்த திருச்சபை, இறை வார்த்தை கட்டப்படுகின்ற திருச்சபை என்று நாம் சொல்லுகிற பொழுது நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள், நான் உங்கள் இறைவனாக இருப்பேன் என்ற ஒற்றுமை உறவை கடவுள் வெளிப்படுத்துகிறார். எனவே கிறிஸ்து என்னும் இறை வார்த்தையில் கட்டி எழுப்பப்படுகின்ற நாம் இந்த கிறிஸ்து என்னும் இறை வார்த்தையில் கட்டி எழுப்பப்பட்டுள்ள இந்த திருச்சபை ஆகிய நாம் நற்கருணையிலே பங்கெடுக்கிற பொழுது நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருப்பது. இதைத்தான் திருச்சபையின் கோட்பாட்டில் 11 சொல்லப்படும் செய்தி, திருப்பந்தியில் கிறிஸ்துவின் உடலாய் ஊட்டம் பெற்று இந்த மாண்புமிகு அருளடையாளம் ஏற்ற முறையில் குறைத்து வியத்தகும் முறையிலும் இறை மக்கள் என்ற ஒன்றிப்பின் சமூகத்தின் வாழ்விலும் நீங்கள் வெளிப்படையாக வாழ வேண்டும். எனவே கிறிஸ்து இந்த உலகினுடைய அருள் சாதனத்தை நமக்கு தந்துள்ளார். எனவே நாம் ஒன்றிப்பின் சமூகமாக, ஒற்றுமையின் சமூகமாக வாழ்வோம் என்பது. எனவே திருத்தூதர்கள், தொடக்க கால கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றிப்பின் சமூகமாக வாழ்ந்தார்கள். ஒரே உடலாகவும் தங்களுடைய உள்ளத்திலே அவர்கள் நம்பிக்கையின் உள்ளங்களாக நட்புறவிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். தங்களுடைய உள்ளங்களிலே பொது உடைமையை பெற்றிருந்தார்கள். தங்களிடம் இருப்பதை பிறருக்கு பகிர்ந்து கொண்டார்கள். இதைதான் திருத்தூதர் பணி 2வது நூல் நமக்கு எடுத்து கூறுகிறது. இறை இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, நற்கருணை முகம் தூய ஆவியை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த தூய ஆவியினுடைய வரங்கள், கொடைகள், இந்த தூய ஆவியினுடைய கனிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. தூய ஆவியினுடைய கனிகளை வெளிப்படுத்தும் இந்த நற்கருணை அன்பு நிறைந்த முகங்களாக, மகிழ்ச்சி நிறைந்த முகங்களாக, அமைதி சமாதானத்தை ஏற்படுத்துகின்ற முகங்களாக, பொறுமையும் பரிவும் நன்மையும் நம்பிக்கையும் கனிவும் தன்னடக்கம் கொண்ட முகங்களாக இந்த நற்கருணை நம்மை வாழ அழைக்கின்றது. வாழப்போகிறது என்றால் பெற்றோர்களாகி நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த குழந்தைகளுக்கு ஆன்மீகத்தை கற்றுக் கொடுப்போம். அந்த தூய ஆவியினுடைய வரங்களால் நிறைவு செய்யப்படுகின்ற நம்முடைய வாழ்க்கை ஜெப வாழ்விலே இந்த குழந்தைகளை வளர்த்தெடுப்போம். ஜெப வாழ்வு இந்த குழந்தைகளுடைய வாழ்வினுடைய ஊற்று என்பதை கற்றுக் கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தைகளுக்கு நல்ல ஆன்மீக வாழ்க்கையிலே குடும்பமாக பயணிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையிலே தான் வாழ்கின்ற பெற்றோர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை, எனக்கு சொல்லக்கூடிய பாடமும், என்னுடைய வாழ்வுக்கு நான் எடுத்து செல்லக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் இந்த நற்கருணை மூலமாகத்தான் வெளிப்பட வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையை கடவுள் தருகின்ற ஒரு அன்பின் முகங்களாக, கடவுள் தருகின்ற ஒரு மகிழ்ச்சியின் முகங்களாக மாற்றிக்கொள்வோம். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வு தூயாவி நிறைவு பெற்றதாக இருக்கும். இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டதை போல தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுத்த நம் ஆண்டவர் நல்லாயின் இயேசு நம்முடைய வாழ்வை முழுவதுமாக நமக்காக அர்ப்பணித்திருக்கிறார். நம்முடைய வாழ்வை முழுவதுமாக நம்முடைய நல வாழ்விற்காக அவர் அர்ப்பணித்திருக்கிறார். நாம் எல்லோரும் அன்பின் உறவாக, நாம் எல்லோரும் ஒற்றுமையின் சிகரமாக, நாம் எல்லோரும் அந்த தூய ஆவியினுடைய கொடைகளால் நிரப்பப்படுகின்ற மக்களாக
வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். எனவே இந்த புதிய உறவில் வாழ்வதற்கு, இந்த புதிய உறவினுடைய நற்கருணை முகங்களாக, புதிய உடன்படிக்கையின் நற்கருணை முகங்களாக வாழ்வதற்கு இந்த குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்போம். இந்த குழந்தைகள் வாழ்கின்ற இந்த தருணத்திலே இன்று இக்குழந்தைகளுடைய பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய இந்த அழைப்பின் விருந்தானது நற்கருணை ஒற்றுமை விருந்தாக இது அமையட்டும். இந்த நற்கருணையின் ஒற்றுமை விருந்து இந்த குழந்தைகளுக்கு நல்ல நலமான ஆன்மீக அருள் கொடைகளை நிறைவாக கொடுப்பதற்கு உதவி செய்யட்டும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நற்கருணை முகங்களாக வாழ்ந்த மனிதர்கள் இன்று மறைசாட்சிகளாக இருக்கிறார்கள். நற்கருணை முகங்களாக வாழ்ந்தவர்கள் இன்று புனிதர்களாக இருக்கிறார்கள். நற்கருணை முகங்களாக வாழ்ந்தவர்கள் இன்று திருச்சபையிலே தங்களுடைய இரத்தத்தை சிந்தி இந்த திருச்சபை காக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தங்களுடைய வாழ்வை நற்செய்தி பணியாளர்களாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். மலைவாழ் மக்களுக்காக போராடிய ஒரு அருளாளர் அருள் சகோதரி தன்னுடைய வாழ்க்கையிலே 52 முறை கத்தியால் குத்தப்பட்டும் கடவுளுடைய நற்கருணை முகத்தை தன்னுடைய வாழ்விலே அனுபவித்தாள். அது மட்டுமல்ல, காஞ்சிபுரத்திலே நாம் செய்தித்தாளிலே வாசித்த அந்த நிகழ்வு, அருள் தந்தை தாமஸ் அவர்கள் தூய வளர்ந்த மறுவாழ்வு இல்லத்திலே சமூக ஊடகங்களுக்காக இழிவுபடுத்தப்பட்டும் தன்னுடைய வாழ்க்கையை எடுத்த முயற்சி பல முகங்களை நற்கருணையினுடைய முகங்களாக கண்டு அனுபவித்தார். தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக வட இந்தியாவில் அந்த மலைவாழ் மக்களுக்காக அர்ப்பணித்தவர் தான் அருள் பணியாளர் கிருஷ்ணதாஸ். தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த நற்கருணை முகத்தை அந்த மக்களோடு கண்டார். துயரத்திலும் வேதனைப்படுகிற பொழுதும் நற்கருணை முகங்கள் தான் என்னுடைய வாழ்வினுடைய ஊர்ஜி என்பதை உணர்ந்து கொண்டார்கள். இறையேசுவில் பிரியமானவர்களே, ஒரு நிகழ்வு 20 ஆண்டுகளுக்கு முன் சென்னை சிறைச்சாலையில் இருட்டறை வாழ்ந்த ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார், என்னை இந்த சிறையிலிருந்து வெளியே கொண்டு வரட்டும், நான் ஒரு நேர்மையான நல வாழ்வு வாழ்வேன் என்று. இவர் வெளியே வந்த பின்னர் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டி தன்னுடைய வாழ்க்கையிலே தெருவீதியிலே அனாதையாக கிடந்து கண்டுகொள்ளப்படாத அந்த வலியோர் நலிந்தோர்களுக்கு ஓர்வை வாங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த மக்களை தூக்கி சென்று அவர்களுக்கு தன்னுடைய இல்லத்திலே அடைக்கலம் கொண்டிருக்கிறார். யார் இவர்? தமிழ்நாட்டிலே வாணியும் வாடி என்ற ஊரிலே பிறந்த இவர் சிறு வயதிலே திருட்டு, அடிதடி, வழிமுறை, கொள்ளை போன்ற பல ரவுடித்தனமான வேலைகளில் ஈடுபட்டு சிறைசாலையை அனுபவித்தவர். ஆனால் தன்னுடைய வாழ்க்கை இன்று முழுவதும் ஏறத்தாழ நண்பர்களுடைய உதவியாலும் அரசினுடைய உதவியோடும் சேர்ந்து நோவாவின் புதிய வேலை என்று சொல்கின்ற அமைப்பை ஏற்படுத்தி ஏறத்தாழ 10,000 மேற்பட்ட மக்களுக்கு அந்த நற்கருணை முகத்தை எடுத்து காட்டுகிறார். ஒரு நாளைக்கு ஏறத்தாழ 10,00,000 மேல் செலவு செய்து ஏழைகள் கைவிடப்பட்டோர் இவர்களுக்காக இவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். இதுதான் நற்கருணை முகங்கள். இறையேசுவின் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இந்த நற்கருணை முகங்களாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் என்றால் இயேசுவினுடைய அழைப்பிற்கு நம்முடைய வாழ்வு மாற்றம் பெற வேண்டும். அந்த நிலை வாழ்விற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் என்றால் அந்த நிலை வாழ்விற்கு நம்முடைய வாழ்க்கை மாற்றம் பெற வேண்டும். கடவுள் நம்மீது கொண்டிருந்த அன்பின் வெளிப்பாடாக தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த ஒரே மகன் நமக்கு கொடுத்துள்ள இந்த நற்கருணையுடைய முகங்களை நாம் வாழ்வாக்க வேண்டும். அவ்வாறு வாழ்வாக்குவதன் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கை அர்த்தம் பெறும். கவிஞர் கவிஞர் வாலி தன்னுடைய புத்தகத்திலே சொல்லுவார், சிறுவை செய்வதற்காக பலகைகளை அடித்து வைத்திருக்கிறார்களாம், அந்த பலகைகள் பேசிக் கொண்டன. பல சிறுவைகளை செய்கிறார்கள், ஆனால் இதுவரையிலும் ஒருவர் கூட இயேசுவை செய்து கொள்ளவில்லை. அந்த இயேசுவை இந்த சிலுவையை நான் செய்து வாழ முடியவில்லை. எனவே நற்கருணை முகங்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம், எனவே நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கடவுளுடைய முகங்களாக இந்த நற்கருணையை உட்கொள்ளக்கூடிய நாம் கடவுளுடைய உடலின் இரத்தத்தையும் உட்கொள்ளும் பொழுது
புதிய உறவிற்கும் ஒற்றுமை உறவுக்கும் தூய ஆவியினுடைய படியிலே கொடைகளாலும் மரங்களாலும் கனிகளாலும் நம்முடைய முகங்கள் மாற்றம் பெற இத்திருப்பலையிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவராகிய நல்லாய் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தையின் மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். முதல் திருவிருந்து பெறப்போகின்ற வேளையிலே தங்களுடைய சம்மதத்தை தெரிவித்து அவர்கள் அழைக்கப்படுகின்ற பொழுது இதோ வருகிறேன் என்று சொல்லி அவர்கள் இறைவன் முன்பாக தங்களையே முன்னிலைப்படுத்தி இறை ஆசிரியர் வேண்டி நிற்கின்றார்கள். இப்பொழுது அவருடைய பெயர்கள் அழைக்கப்பட அவர்கள் முன் வருகின்றார்கள். திரு ராஜேந்திரன், திருமதி அஜிதா சோபனா, இவர்கள் மகன் ஆடி ஜெஃப்ரி, திரு கலிஸ்டர், திருமதி புனிதா, இவர்கள் மகன் கே கபீஸ், திரு கலிஸ்டர், திருமதி புனிதா, இவர்கள் மகன் கே வினேஷ், திரு அமர ஹைசின், திருமதி மேரி ஜெயா, இவர்கள் மகன் ஏஎம் மைக்கேல் டேவிட், திருமதி லீமா ரோஸ், இவர்கள் மகள் ஏ ஆசியா, இவர்கள் மகள் டி பிளஸ் ஜோ, திரு டேவி, திருமதி மல்லிகா, இவர்கள் மகள் டி எம் ஜெர்சினி, திரு டேவி, திருமதி மல்லிகா, இவர்கள் மகள் டி எம் ஜெரிஷ்மா, திரு பிரான்சிஸ் ரஜி, திருமதி தங்கம், இவர்கள் மகள் எஃப் ஷாமினி, இறைவனுடைய அழைத்தலுக்கு முன் வந்து தங்களையே இறைவனுக்கு முன்பாக ஒப்படைத்த பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இறைவன் ஆசிய புரிய வேண்டி தொடர்ந்து கருணையின் முகங்களாக இந்த நம்முடைய பிள்ளைகள் மட்டுமல்ல நாம் அனைவருமே வாழ தேவையான அருள் வரங்களை இப்பொழுது தந்தையாகிய கடவுளிடம் நாம் கேட்போம். சகோதர உணர்வையும் பெற்று விளங்க வரம் தர வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம்.
தேவா பல கோதுமை மனிதர் ஒன்று சேர்ந்து ஒரே அப்பமாக உருவது போல நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கு கொள்கின்ற அனைவரும் ஒரே சமூகமாக ஒருவரோடு ஒருவர் இணைந்து செயல்படக்கூடிய வரம் தர வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடினார். Thank you.
ஏதாவது வேண்டும் என்று மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் என்பதை ஏற்றுக் கொள்வாராக. நாங்கள் கழுவப்பட்டு
ரட்சகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய் ஆவியானின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை இவ்வாறுடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுபரமாகும். அவர் படித்தவாறே மலை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடனுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என கொண்டாடுகிறோம். இவ்வுலகில்
செய்யும் ஒரு திருவையை சிறப்பாக உம்மடியாராலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் நசரேன் ஓய்வு ஆயர் பீட்டரஞ்சியூஸ் இணை ஆயர்கள் திருநிலையினர் உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் நம்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருவும் இருக்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்துக் கொள்ளும். இவத்து போரைகள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவராய் வாழ்ந்து இவரை விட்டு சென்ற அனைவரையும் ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஆட்சியால் என்று மனநிறைவடை உமனை எங்கள் ஆண்டவராகிய வழியாக இதை நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாக நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகிறீர்கள். Thank you.
தருகிறாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. Thank you.
கோயிலில் எழுந்துள்ள இயேசுவே, உம்மை போற்றுகின்றோ, உம்மை புகழ்கின்றோ. தகுதியில்லா எங்கள் உள்ளத்தில் நீர் கோயில் கொண்டுள்ளதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு இயேசுவே, மகிழ்ச்சியான இந்த நேரத்தில் உம்மை நாங்கள் அன்பு செய்வோம். உம் கட்டளைகளை கடைபிடித்து நடப்போம். நீர் விரும்பும் தூய வாழ்க்கை வாழ்வோம். உண்மை பேசுவோம், நீதி உணர்வோடு வாழ்வோம். பெற்றோரையும் பெரியோரையும் மதித்து வாழ்வோம். சண்டை சச்சரவுகள் செய்ய மாட்டோம். யாரையும் கெடுத்து பேச மாட்டோம். தீய வார்த்தைகள் பேச மாட்டோம். இயன்றவரை பிறருக்கு உதவோம். யாரையும் இழிவாக கருத மாட்டோம். சமத்துவ நெறிகளில் வளர்வோம். இயேசுவே, ரத்தத்தையும் சுவைக்க எங்களுக்கு வாய்ப்பளித்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி இறைவா, நன்றி. நன்றி, நன்றி இயேசுவே. நல்ல பெற்றோரையும் நாங்கள் தெரு விருந்தில் பங்கு கொள்ள எங்களை நன்கு தயாரித்த ஆசிரியர்களையும் தந்தமைக்கு உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி இறைவா, நன்றி. எங்களுக்காக உமது திரு உடல் திரு ரத்தத்தையே கையளித்து எங்களை மீட்டதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி இறைவா, நன்றி. நன்றி, நன்றி இயேசுவே. நல்லம் தந்த உமக்கு நன்றி இயேசுவே. நன்றி. தலைமையாகி நமக்காக ஜெபித்தவர்கள் அருள்பிடியாளர் ஜான் குழந்தை அவர்கள். அவர்கள் இப்பொழுது கண்டருளாகும் பங்கிலே பங்கு அருள்பணியாளராக மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மலை மாவட்ட அளவிலே பல முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர். மலை மாவட்டத்தின் குருகுல முதல்வராக, மேலும் இப்பொழுது குளித்துறை மறை மாவட்டத்தில் இருக்கின்ற வேளாங்கண்ணி கல்லூரியின் தாளாளராகவும் செயல்பட்டு கல்விப்பணியிலும் பங்குப்பணியிலும் மறை மாவட்ட பணியிலும் மேலும் குறிப்பாக மறைசாட்சி தேவசாய் அவர்களுடைய புனிதப்பட்ட நிகழ்வுக்காக அந்த ஏற்பாடுகளையும் இதில் திறம்பட செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பணி சிறப்பதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நமது அழைப்பை ஏற்று வந்த அருட்பணியாளர் ஜான் குழந்தை அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு இன்று மறைவுரை வழங்கியவர் நம்முடைய முன்னாள் அருட்பணியாளர், பங்கு அருட்பணியாளர், இப்பொழுது வெள்ளையம்பலம் பங்கிலே பங்கு தந்தையாக பணிபுரிந்த அருட்பணியாளர் ஜியோ பீட்டர்ஸ். நமக்கு முகம் மிகவும் நெருக்கமானவர், அறிமுகமானவர். அவரும் குளித்துறை மறை மாவட்டத்திலே நற்செய்தி அறிவிப்பு பணிக்குழுவின் செயலராக மிகவும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய பங்கின் வளர்ச்சிக்காக மிகவும் பல வழிகளிலே பாடுபட்டவர். இன்று நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து நற்கண்மை முகங்களாய் இந்த மைய கருத்தை மிகவும் தெளிவாக மிகவும் நமது சிந்தனைகளில் பணியும்படியாக தந்த அருட்பணியாளர் ஜியோ கிளிண்டஸ் அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அன்பானவர்களே, நம்முடைய முதல் திருவிருந்த திருப்பதியில் நம்முடைய சிறாருடைய மகிழ்ச்சியில் கலந்து கொண்ட காணாவூர் பங்கு அருட்பணியாளர் சைமன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இன்று மாலை 6 மணிக்கு ஜோமாலை, அதைத் தொடர்ந்து திருப்பதி நடைபெறும். சிறப்பிப்போர் மிக்கேல் தூய மிக்கேல் அறிமுகர் அன்பியம் வெளியூரில் திருமணம் செய்து கொடுத்த பெண்கள் திருவடை மாட்டுக் குழுவினர் இரவில் திருப்பதி முடிந்தவுடன் தேர்ப்பவனி நடைபெறும். அன்பானவர்களே, கடந்த சில மாதங்களாகவே நம்முடைய சுறார்கள் முதல் திருவிருந்து பெறுவதற்காக தங்களை தயாரித்து இன்று இறைவன் முன்பாக இறை சன்னிதானத்திலே ஆண்டவர் இயேசுடைய திருவுடலை திருவிருந்தை திருவுடலை திரு ரத்தத்தை பெற்று மகிழ்ச்சியோடு காணப்படுகின்றார்கள். இவர்களை நாம் இன்று அனைவரும் சேர்ந்து மனமாற வாழ்த்துவோம். இவர்கள் இன்று போல் என்றும் கிறிஸ்துவுக்கு நெருக்கமாக இருந்து எல்லா ஆன்மீக வாழ்விலும் வளம் பெற வாழ்த்துவோம். அதோடு இவருடைய பெற்றோர்களை நாம் மனமாற வாழ்த்தி அவர்களுக்கும் நன்றி கூறுவோம். சிறப்பான விதத்திலே இவர்களுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. காணிக்கை பொதுவாக முதல் திருவிருந்து பெறப்போகிறவரிடம் காணிக்கை கேட்பது உண்டு. இந்த ஆண்டு அவர்கள் எல்லோரும் சேர்ந்து 17,500 ரூபாய் நமக்கு அவர்கள் சார்பாக காணிக்கை தந்திருக்கிறார்கள். இது கேட்கப்பட்ட நோக்கம் அனைத்துக்கு ஒரு ஆம்பிளிஃபயர் வாங்க வேண்டும் என்பதற்காக. அந்த தேவையும் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறிக் கொள்கின்றேன். எனவே மனவு வந்து காணிக்கை வழங்கிய முதல் திருவிருந்து பெற்ற சிறார்களின் பெற்றோர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நிகழ்வு நல்ல முறையில் நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த அவருடைய பெற்றோர்களுக்கும் விசாரணைக்கு அவர்களிடம் கேட்பது, உங்களுடைய முதல் திருவிருந்து எப்பொழுது என்று தெரியுமா என்றால் யாருக்குமே தெரிவதில்லை. அப்படி என்றால் முதல் திருவிருந்து உங்களுக்கு நினைவில்லை என்றால் அது எவ்வளவுக்கு முக்கியம் அது உங்களுக்கு. எனவே பிள்ளைகள், உங்கள் பேர் நீங்கள் என்ன செய்யணும், இந்த நாளை உங்களுடைய நாட்குறிப்பேட்டில் டைரியில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். விட்டாலும் குடும்பத்தார் இந்த நாளை பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான நாள் உங்களுக்கு, இந்த குடும்பத்திற்கும் மறக்கவே கூடாது. அதே போல் உறுதி பூசுதல் நாள், இந்த நாட்கள் எல்லாம் திருமுழுக்கு நாள், புது நன்மை வாங்கிய நாள், உறுதி பூசுதல் வாங்கிய நாள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நாட்கள். வாழ்க்கையினுடைய திருப்பத்தை உணர்த்துகிற நாட்கள். எனவேதான் பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாரும் இந்த நாளை குறிப்பாக நினைத்துக் கொள்வார்கள். எனவே அருமையானவர்களே, இந்த நாளுக்காக இந்த நம்முடைய நவரத்தினங்களை பாராட்டுகிறேன். அவர்களை உருவாக்கிய ஆசிரிய பெருமக்களையும் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகள். முக்கியமாக அவர்களுடைய பெற்றோருக்கு பாராட்டுகள். இந்த நாளை அவர்கள் தயாரிக்க குடும்பத்திலே எவ்வளவோ முன்முயற்சிகளை எடுத்திருப்பார்கள். இந்த நாளை முன்னே திட்டமிட்டு அவர்கள் பல தயாரிப்புகளை செய்திருப்பார்கள். எனவே பெற்றோர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் ஞான பெற்றோருக்கும் அனைவருக்கும் அன்பான பாராட்டுகள். அருமை பங்கு பணியாளர் அருமை அருள் அவர்கள் எங்களுடைய மண்ணோடு நெருங்கிய தொடர்புள்ளவர். ராஜாவோட மண்ணோடு அவங்க அம்மாவுக்கு எங்கள் ஊர் தான். அதனால் ஏறக்குரிய ராஜாவோட மண்ணின் மைந்தர் என்று அவரை நாங்கள் நினைப்போம். அந்த அடிப்படையில் அவருக்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. எனவே அவர் என்னை என்போடு அழைத்த அவருக்கும் இந்த பங்கு பேரவை துணைத் தலைவர் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதிக்கம் இல்லாமல் மிக அழகாக அதே நேரத்திலே எளிமையாக மிக ரிச்சாக அவர்கள் இந்த பாடல்களை பாடியிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கு என்னுடைய அன்பான பாராட்டுகள். இவ்வாறு கிறிஸ்துவின் திருவுடல் திருநத்தத்தின் வழியாக
சகோதரர் சகோதரிகளோடே குடும்பமாக இணைக்கப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை Yeah.
மன்னித்து அருள்வாய் தயா பரி.